ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒரு மாயாஜால படகு இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டாலே நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் மறந்துடும். உண்மையிலே இது வந்து வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த மாயாஜால படகு பற்றி பைபிளிலும் சொல்லப்பட்டிருக்குது, ஸ்ரீமத் பாகவதத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது. அப்படி அந்த படகில்தான் ஸ்ரீகிருஷ்ணர் மச்சாவதாரம் எடுத்து உலகழிவின் போது அனைவரையும் காப்பாற்றுகிறார். கலியுகத்திலிருந்து சத்யுகத்துக்கு அழைச்சிட்டு போகிறார், புது உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறார், புது யுகத்துக்கு அழைச்சிட்டு போகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதே போல் பைபிளில் பார்த்திங்கன்னா இரண்டு இடங்களில் முக்கியமாக அந்த படகை பற்றிய வர்ணனை இருக்கும். ஒரு தடவை சிஷ்யர்களோடு இயேசு கிறிஸ்து இருப்பார், இயேசு கிறிஸ்து நல்லா தூங்கிடுவார். நைட் டைம் பயங்கரமாக சூறாவளி காத்தடிக்கும் கடலுக்கு நடுவில். அப்போ சிஷ்யர்கள்லாம் ரொம்ப பயந்துடுவாங்க, பயந்து எழுப்பாங்க, ஐயோ இந்த கடலுக்கு நாங்கள் இரையாயிடுவோம் போல இருக்கே, எங்களை காப்பாற்றுங்க, ரச்சிக்குங்க, எங்களை ரச்சியுங்கள் அப்படின்ட்டு அவரை எழுப்புவாங்க. எழுப்பணுன்னே அவர் கோபப்பட்டு அற்ப விசுவாசிகளை அப்படின்னு சொல்லிட்டு கடலை அதட்டுவார், அமைதியாக இருங்க அப்படின்னு. கடல் காற்று எல்லாமே அப்படி அமைதியாயிடும். ஓ, கடலையே அவர் அதட்டுறாரு அப்படின்ட்டு அது அப்படி ஒரு மகிமையாக மக்கள் அதில் எடுத்துக்கிறாங்க. பட் அதில் முக்கியமான விஷயம் என்னன்றது விட்டுடுறாங்க. ஸோ அது இயேசுவோடைய மகிமையாக போயிடுது, கடவுளுடைய மகிமைக்கு பதிலாக. சரி, அடுத்தது இன்னொரு தடவை என்ன அப்படின்னா, சீடர்கள் வந்து படகுல நடு கடலுக்கு போயிடுறாங்க. போனவுடனே அங்கே பயங்கரமாக சூறாவளி இருக்குது. அப்போ இயேசு வந்து மலையிலிருந்து அப்படியே கடல் மேலே நடந்து போகிறார். ஸோ அதை கடந்து போகும் பொழுது அவங்கெல்லாம் பேய் தான் வருதுப்பில் இருக்குது அப்படின்னு பயந்துடுறாங்க. உடனே இயேசு சொல்கிறார், திடங்கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரார். அப்போ வந்து பேதுரு அப்படிங்கிற சீடன் அவனுக்கு வந்து அவன் சொல்கிறான் இயேசு கிறிஸ்துக்கிட்ட, நீங்கள் தானே நான் நம்பணும்னா நானும் அதே மாதிரி கடலில் நடக்கணும், முடியுமா? சரி வா அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அவன் நடக்கிறான், கொஞ்சம் நேரத்தில் பயங்கர காற்று அடித்தோடனே பயந்துடுறான், டக்குன்னு கீழே விழுந்துறான். உடனே இயேசு கையை பிடிச்சி தூக்குறாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட அப்படின்னு. இது எல்லாமே அந்த பாகவதத்தில் வர அந்த போட்டை குறிக்கக்கூடிய விஷயங்கள். எதுவுமே எந்த புராண கதையும் நிஜத்தில் நடந்தது கிடையாது, ஒரு ரகசியத்தை உள்ளடக்கிய ஒரு விஸ்தாரம்தான் அந்த கதை. அது எழுதியவர்களுக்கே தெரியாது, இறுதியில் இறைவன் வந்து கொடுக்கும்பொழுது தான் அது உண்மையில் என்ன அப்படின்னு தெரியும். ஸோ அந்த ரகசியத்தை எல்லாம் வெளிப்படுத்துவதற்காகவே சிவபெருமான் இறுதியில் வரார், கலியுகத்தின் இறுதி. உண்மையிலே எல்லா வேத சாஸ்திரங்களுடைய சாரம்னு சொன்னால் கடவுள் இறுதியில் வருவார் அப்படிங்கிறது தான். ஸோ கடவுள் இறுதியில் வந்து வேதத்தில் உள்ளதை சொல்ல போகிறது கிடையாது, அப்படி வேதத்தில் இருக்கிறத சொல்கிறதுக்கு அவர் வர வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ வேதத்தில் இல்லாத ஒரு அதிமுக்கியமான விஷயத்தை கடவுள் சொல்கிறாருனா அதுக்கு பிறகு வேதமும் தேவை கிடையாது, அவசியம் கிடையாது. இந்த ரகசியம் மட்டும் யாருமே புரிஞ்சிக்கல. ஆனால் இயேசுவின் இரண்டாம் வருகை, கல்கி பகவான் வருவார், இப்படி இப்படிட்டு அந்தந்த மதத்தில் யாரை கடவுள் நினச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்க வருவாங்க நினைக்கிறாங்க. ஆனால் வருவது ஏற்கனவே மனிதர்களுக்கு பிறந்த இயேசுவோ ஸ்ரீகிருஷ்ணரோ கிடையாது. அவங்க நம்மளை மாதிரியே தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறந்து வளர்ந்து இறந்தவர்கள். ஸோ கடவுள் ஒருபொழுதும் யாருக்கும் பிறப்பது கிடையாது, அவரைத்தான் பரமபிதான் கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க, சிவபெருமான்னு இந்துக்கள் சொல்கிறான், அல்லான்னு முஸ்லீம்கள் சொல்கிறான். ஸோ அதனால்தான் சிவனுக்கு லிங்க ரூபத்தில் வச்சுருக்குது, அவர் உடல் எடுக்காமல் ஆத்மஸ்வரூபத்தில், ஆத்ம ஜோதி ஸ்வரூபத்தில் இருக்கிறதோடைய நினைவாக லிங்க ரூபத்தில் பூஜை. லிங்கம் வந்து உண்மையில் ஆத்மா, சிவபெருமான் ஒரு சின்ன நட்சத்திரம் மாதிரி இருக்கக்கூடிய ஆத்மா, அதனால தான் பரமாத்மான்றோம். நம்மளும் ஆத்மா தான், நம்மளை மாதிரி அவரும் ஆத்மா தான், ஒரே வித்தியாசம் நம்ம பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வரும்,
முதல் 2500 வருடம் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும்போது தேவதையாக பிறந்து சுகத்தை அனுபவிக்கிறோம். அடுத்த 2500 வருடம் இதே பூமி நரகமாகும்போது நம்ம சாதாரண மனிதனாகி காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்துக்குள்ள அடிமையாகி பாவம் மேலே பாவம் செஞ்சு அதற்கான தண்டனையும் அனுபவிக்கிறோம். அப்படி தண்டனை பாவம் அதிகமாக செய்ய செய்ய தண்டனை அதிகமாக ஆகுது கலியுகத்தின் இறுதியில். ஸோ அந்த நேரம் தான் சிவபெருமான் நம்மளை காப்பாற்ற வர. அப்போ உண்மையில் அங்கே கடலாக காட்டப்பட்டிருக்கிறது காமன் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற விஷம் நிரம்பிய விஷக்கடல், கலியுக கடல், பிறவி பெருங்கடல். ஸோ அதை கடப்பதற்காக சிவபெருமான் நம்மளை படகுல அழைச்சிட்டு போகிறார். எந்த படகுல? அதில் காட்டின மாதிரி நிஜமான படகு கிடையாது, ஸ்தூலமான படகு கிடையாது, சூக்ஷ்ம படகு, கண்ணுக்கு தெரியாத படகு. அந்த படகை ஓட்டுபவர் யார் தெரியுமா? சிவபெருமானே. அவரும் கண்ணுக்கு தெரியாதவர். அப்போ அந்த படகு என்ன அப்படின்னா, கடைசின்னு ஒரு வருடம் சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு சிவபெருமான் பிரம்மன் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக கொடுக்கப்படுற ஞானத்தை தான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது. யூடியூப் வெப்சைட்ஸ்லலாம் இருக்குது, அதோடய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை அவசியம் பாருங்கள். 5000 வருடத்திற்கு ஒரே முறை தான் இந்த ஞானம் கிடைக்கும். சுயம் பகவானே, சிவ பகவானே இந்த பூமிக்கு வந்து கொடுக்குறேன். அந்த ஞானத்தில் தான் வெளிப்படுத்துகிற, இந்த பூமியை நான் சொர்க்கமாக படைத்தேன், 2500 வருடம் கழித்து அதை நீங்கள் நரகமாக மாற்றிட்டீங்க, இது மொத்தமே 5000 வருட காலச்சக்கரம், 5000 வருடம் முடிந்தவுடன் இந்த பூமி அழிக்கப்பட்டு மீண்டும் சொர்க்கமாக புதுப்பிக்கப்படும், ஆத்மாக்களாகிய நீங்கள் அழிவற்றவர்கள், இப்பொழுது கலியுகத்தில் வசிப்பதற்கு தான் தகுதியுடையவர்களாக இருக்கிறீங்க, அவ்வளோ அழுக்கு ஆத்மாவில், காம கோபம் பற்று பேராசகாங்கிற அழுக்கு, அதை நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா சத்தியுகத்துக்கு வருவீங்க. ஏன்னா அது தூய்மையான யுகம், தேவதைகள் வசிக்கிற யுகம். இதே ஆத்மா தான் தேவதை உடலை எடுத்து தூய்மையாக இருக்கணும். அப்போ நீங்கள் தூய்மை ஆகணும் அப்படின்னா காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை முற்றிலும் எரிக்கணும். அது எப்படி சாத்தியம்? ஒரு சிவபெருமானின் நினைவிலிருந்து அவர் கொடுக்கும் ஞானத்தை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டு அந்த ஞானத்தின் வழிப்படி மட்டுமே நடந்தால் சொர்க்கத்துக்கு போயிடலாம். ஏன்னா அந்த வழி சொர்க்கத்தில் வாழக்கூடிய தேவதைகளின் வழி. தேவதைகள் கறிமீன் சாப்பிட மாட்டாங்க, அதனால் இப்போ கறிமீன் சாப்பிடாதீங்க. தேவதைகள் காமத்தில் விழமாட்டாங்க, அதனால் இப்போ காமத்திலிருந்து விலகுங்க. தேவதைகள் கோபப்பட மாட்டாங்க, அதனால் என்ன ஆனாலும் அன்பாக அமைதியாக இருங்க. ஏன்னா அவ்வளோ அன்பாக அமைதியாக இருப்பாங்க. கலியுகத்தில் இதெல்லாம் இல்லாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது இல்லையா? கறிமீன் இல்லாமல் காமம் இல்லாமல் எப்படி அது? அப்புறம் வாழறது எதுக்காக? அப்படி கேட்கக்கூடிய அதிபுத்திசாலிகள் நிரம்பிய உலகம் கலியுகம். சொர்க்கத்தில் அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது. அன்பு, அமைதி, ஆனந்தம், இதை மட்டுமே அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டுமல்ல அனைத்து ஜீவராசிகளுமே ஒன்றுக்கு ஒன்று கொடுக்கும். சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கணும்னு குரான் பைபிளில் இருக்குது. அதுதான் கடவுள் படைத்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடியது. ஸோ அந்த சொர்க்கத்துக்கு போகணும்னா இதே ஆத்மா தான் போக போகுது. அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய குணம் உனக்கு இப்போ இருக்கணும். ஏன்னா இந்த குணத்தை தான் ஆத்மா அங்கே எடுத்துகிட்டு போகும். ஸோ அது முரளி படிக்க படிக்க சிவபெருமானை செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு செய்ய செய்ய உங்களையும் அழியக்கூடிய உடம்பில் இதை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா நான் புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன் அப்படின்றத சதா நினைவு செய்ய செய்ய தானாகவே சத்தியுகத்தின் குணமே உங்களுடைய குணமாக இப்போவே வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? கலியுக விஷக்கடலில் இருக்கிறீங்க. இந்த விஷக்கடல் வழியாக தான் நீங்கள் கடந்து போகணும். ஆனால் அந்த விஷக்கடல்லிருந்து உங்களை தனியாக ஒரு படகுல ஏற்றுறார். அதுதான் சங்கம யுகம்னு பேர். அதாவது இறைவனுடைய வழிப்படி நடக்கிறவங்களுடைய யுகம் அது. மற்றபடி சுத்தி கலியுகம் தான். இந்த ஞானத்தை எடுப்பவர்களுக்கு மட்டும் சங்கம யுகம். ஏன் கலியுகத்தில் எந்த பொண்ணு போனாலும் காமமாக பார்க்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் கலியுகவாசிகள். சங்கம யுகத்தில் தன் சொந்த மனைவியை கூட இச்சையாக பார்க்காமல் இருப்பவர்கள் சங்கம் யுகத்தை சார்ந்த சிவபெருமானின் நேரடி குழந்தைகள். அப்போ எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். அப்போ சத்தியுகத்தின் என்ன குணம் இருக்குதோ அந்த குணம் கொண்டவர்களை இந்த படகுல ஏற்றுறார். அதாவது இந்த வழியில் வாழ்பவர்களை அந்த வாழ்க்கை முறையைத்தான் படகு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படகை ஓட்டிட்டு போகிறவர் யார்? சிவபெருமான். அப்போ சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தினம் தினம் சொல்கிறார். அங்கே உங்களுடைய குணம் எப்படி இருக்கும்னு சொல்கிறார். அந்த குணத்தை
மட்டுமே நீங்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்னா, ஒருத்தர் கோபமாக பேசுகிறவர்கிட்ட அன்பாக பேசுகிறது கஷ்டம், தானாகவே கோபம் வந்துடும். ஆனால் அன்பாக பேசுகிறவங்கக்கிட்ட அன்பாக பேசுகிறது ஈஸி இல்லையா? அப்போ கடவுள் சொல்கிறாரு, கலியுகத்தை பார்க்காத சத்யுகத்தையே பாரு. இப்போ கலியுகத்தில் ஒருத்தன் கோபமாக பேசுகிறேன்னா, இவனே சத்யுகத்தில் இருக்கும்பொழுது எப்படி பேசியிருப்பான்றது மட்டும்தான் நீ பார்க்கணும். இது எப்படி பார்க்க முடியும்? ஆத்மாவில் இருக்கும் புத்தியின் மூலமாக பார்க்கறது, இந்த ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது. அப்போ இதன் மூலமாக 5000 வருடத்திற்கு முன்பு இருந்த தேவதை எப்படி இருப்பாங்க அதையே நம்ம பார்த்து, அப்போ அவங்க அன்பாக பேசுகிறாங்க, நான் திருப்பி அன்பாக பேசுகிறேன். இதே தான் அவங்க கோபமாக பேசினா கூட அது என்ன சொல்ல வராங்க அதை எடுத்து அதை அன்பாகவும் சொல்ல முடியும்ல. அப்படி சொன்னதாக நீங்கள் புத்தியினால் மனக்கண்ணுனால் பார்த்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. அதே ஸோ இந்த விதமாகவே கோபத்தை வெல்வீர்கள், காமத்தை வெல்வீர்கள், பற்றை வெல்வீர்கள். சொர்க்கத்தில் பற்று இருக்காது, தங்க வயிறு வைடீரியம் கொட்டி கிடக்கும், ஆனால் பேராசையெல்லாம் இருக்காது. ஸோ அதனால தான் அங்கே ஆனந்தமாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே பயங்கர ஆனந்தமாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம், ஆத்மான்ற உணர்விலேயே நிலைச்சிருப்பாங்க. பூர்வ மத்தியில் இருக்கக்கூடிய ஆத்மான் நான் கண் வழியாக பார்க்குறேன், வாய் வழியாக பேசுகிறேன், இந்த உடலை நான் இயக்கிறேன் அப்படின்ற உணர்வு இருக்கும். ஒவ்வொருத்தரையும் ஆத்மாவாக பார்ப்பாங்க. அதனால தான் அந்த சரீர கவர்ச்சியிலெல்லாம் சிக்க மாட்டாங்க. அதனால தான் காமம் இருக்குது. அங்கே கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கருவுருவாள், மற்றபடி காமத்தின் மூலமாக குழந்தை பிறக்காது. அதனால தான் அந்த தேவதைகளை கோயில் கட்டி நம்ம கும்பிட்டுருக்குறோம். ஸோ அப்படி நீங்கள் ஆகிறீங்க அப்படிங்கிறது தினம் தினம் முரளியில் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அந்த முரளியிலே நம்ம புத்தியை ஊற போட போட நீங்கள் அந்த படகுக்குள்ளேயே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் சுற்றி என்ன இது, இங்கெல்லாம் இப்படிலாம் இருக்க முடியாது, கறிமீன் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது, என்ன தெம்பு இருக்குது அப்படி இப்படின்றதெல்லாம் யார் சொல்லுவாங்க? அந்த விஷக்கடலில் இருக்கிற முதலையும் பாம்பும் சொல்லும், வா குதி குதி குதின்ட்டு. ஸோ அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், அந்த பக்கமே பார்க்காத, கண்ணை கட்டி விட்டுட்டு போகிறார். இப்போ கடவுள் மேலே முழு நம்பிக்கை உள்ளவன் தான் அந்த படகுலே இருப்பான். இல்லாட்டினா இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை, எந்த விதத்துலையும் சொல்ல அறுப்போடா, இது புதுசாக இருக்குது, இது ஏதோ கற்பனையாக இருக்கும் அப்படி இப்படின்றவங்களாம் என்ன பண்ணுவான், டக்குன்னு கடலை குதிச்சிடறான், பேதுரு மாதிரி விழுந்துடுறான், மூழ்கிடுறான். ஏன்? அற்ப விசுவாசி. கடவுள் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். ஸோ வந்தது கடவுள், பேசிகிட்டு இருக்கிறது கடவுள், சொர்க்கத்துக்கு தான் போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறதுல 100% நிச்சய புத்தி உள்ளவங்க மட்டும்தான் படகுலே இருப்பாங்க, மற்றவர்கள் பாதியிலே குதிச்சுடுவாங்க. ஸோ அதுதான் அந்த பயமாக இருக்குது, அது இதுன்னு ஆடுறது. பயமாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? மாயையின் புயல், ஸ்தூல புயல் கிடையாது. காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற புயலில் பயந்துடுறாங்க. அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து அற்ப விசுவாசியே அற்ப விசுவாசியே அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதில் இன்னொரு இடத்துல சொல்லுவார், கண்ணால் பார்க்குறத எவன் வேணாலும் தான் நம்புவான், கண்ணால் பார்க்க முடியாததையும் நம்புறதுக்கு பேர் தான் விஸ்வாசம் அப்படின்ட்டு இயேசு சொல்லியிருப்பார். ஆனால் கண்ணாலையும் பார்ப்பாங்க. உலகம் அழியும் போது எல்லோருக்கும் காட்சி கிடைக்கும். அடுத்தது சொர்க்கத்தில் எல்லோரும் என்னென்ன பதவி அடைவாங்கன்ட்டு நரகத்திலே எல்லோருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த நேரம் துடிப்பாங்க, ஐயோ நான் ஏமாந்துட்டேனே அப்படின்னு. அப்போ சிவபெருமான் அழைச்சிட்டு போகிறார், சொர்க்கம் மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியணும், சுற்றி இருக்கிற எதுவுமே தெரியக்கூடாது. ஸோ அதுக்கு தான் நிறைய ஹிந்து கோயில்களில் அம்மனுக்கு வந்து கண்ணை கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ கலியுகத்தில் தான் நாம் அம்மன் ஆகிறோம் இல்லையா? சிவபெருமானே நினைவு செய்யக்கூடிய அந்த பார்வதி தேவி நாம தான், ஆத்மான்னு ஒன்று வந்து பரமாத்மாவை நினைவு செய்கிறோம். அப்போ கலியுகத்தின் விஷயத்தை பார்க்கக்கூடாது, ஏன்னா கலியுகத்தின் விஷயம் எல்லாமே காமம் கோபம் பற்றி வேற சாங்கிறதை தூண்டும். பார்க்காட்டினாலும் இன்னொரு எதிரி இருக்குதே, கடந்த கால வாழ்க்கையின் சம்பவங்கள், பயங்கரமான துக்கம், துரோகம், மரணம், இதெல்லாம். அதுக்கு கடவுள் சொல்கிறார் முரளியில், எது நடந்திருந்தாலும் அது இந்த நாடகத்தில் பதிவானது தான் நடந்திருக்குது, அதில் கண்டிப்பாக நன்மை இருக்கும் அப்படிங்கிறார். ஸோ நாடகம்னு இந்த 5000 வருட காலச்சக்கரத்தை கல்பத்தை சொல்கிறார். ஏன்னா இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். துல்லியமாக ஈஸியாக புரிஞ்சுக்கணும், 5000 வருஷம் முன்னாடி வந்த இதே 2021 இதே வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா தான் இப்போவும் பார்ப்பீங்க. ஒவ்வொரு 5000 வருடம் கழிச்சும் இதே வருடம் இதே நாள் நீங்கள் இதே வீடியோவை பார்ப்பீங்க. அப்போ ஒருத்தர் துரோகம் செஞ்சார்னா 5000 வருஷம் முன்னாடி இதே நேரமாக அவர் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ கடவுள் சொல்கிறாரு, நீ போக போகிறது சொர்க்கத்துக்கு, சொர்க்கத்துக்கு போக போகிறது இந்த உடல் கிடையாது, ஆத்மா தான் போக போகுது.
ஆத்மா குணத்தை எடுத்துகிட்டு போகுது. அப்போ இங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே உனக்கு துக்கத்தை கொடுக்கும், கோபத்தை கொடுக்கும், காமத்தை கொடுக்கும், வெறுப்பு கொடுக்கும், பழி வாங்குகிற குணத்தை கொடுக்கும், இந்த மாதிரி குணத்தை தான் கொடுக்கும். அதனால தான் இறைவன் சொல்கிறார் கடந்தது கடந்து போச்சு, அது அது முடிஞ்சிருச்சு, நாடகத்தில் இருக்குது நடந்துருச்சு, அவ்வளோதான். 5000 வருஷம் நாடகத்தில் பதிவு வச்சு ஒவ்வொரு கல்பத்திலையும் அது நடக்கும். அதை நீ நினைக்க நினைக்க மீண்டும் மீண்டும் நீ கலியுகத்தில் பிறப்பதற்குத்தான் தகுதியுடையவன் நிரூபிச்சிட்ற. ஸோ அப்போ என்ன சொல்கிறாரு, நடந்த விஷயத்தை எண்ணத்தால் கூட நினச்சி பார்க்காத, அதை விட்டுருன்ற, விட்டுட்டு அடுத்து என்ன செய்யணும் மேற்கொண்டு அதில் மட்டும் கவனம் கொடு. இப்போ சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். இப்போ ஒருத்தன் சபரிமலைக்கு போகிறான்னா கூட சுவாமியை ஐயப்பா கல் முள்ளம் காலுக்கு மெத்தின்ட்டு அந்த ஐயப்பனுடைய புகழை பாடிட்டு தான் போனவே தர, ஐயோ என் வீட்டில் இத்தனை கடன் பிரச்சனை இருக்குது, ஐயோ பொண்டாட்டி தனியாக இருப்பில்ல, நான் அப்படியே போகிற வழியில் செத்தா என்னாகும், இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தா இல்லையா? அப்போ அங்கே போகிறவங்க அத்தனை பேருமே அந்த ஐயப்பன் நினைவிலே போகிறாங்க. அவன் அந்த குறுகிய காலத்துக்கு அந்த மாலை போட்டுட்ருக்கிற வரைக்கும் அவங்க என்னென்ன நியமங்களை ஃபாலோ பண்ணுமோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி சொர்க்கத்துக்கு போகிறவனும் விரதம் இருக்கணும். என்ன விரதம்? சாப்பிடாமல் இருக்கிறதெல்லாம் கிடையாது, சாப்பிடலாம், சுத்தமான உணவு. அப்புறம் இந்த காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரம் அதை தொடமாட்டேன் அப்படின்னு விரதம் இருக்கிறோம். இந்த ஒரே ஒரு ஜென்மந்தான், இந்த ஜென்மம் மட்டும் இருக்கிற விரதத்துடைய பலனாக அடுத்த 2500 வருடம் சொர்க்க வாழ்க்கை. தங்க வைர வைடூரியம் கொட்டி கிடக்கும், ஆனால் கதவு ஜன்னல் கூட இருக்காது. ஏன் திருடுறதுனா என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி உலகத்தில் நீங்கள் பணக்காரனாக இருந்தால் தான் ஆனந்தமாக இருக்க முடியும். பயங்கர அழக வகை ஆண்களும் பெண்களும் இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் கூட காமம்னா என்னென்னே யாருக்குமே தெரியும். அந்த மாதிரி உலகத்தில் நீங்கள் அழகான கணவன் அல்லது மனைவியோடு இருக்கும்போது தான் நிம்மதியாக ஆனந்தமாக இருக்க முடியும். ஆனால் இந்த கலியுகத்தில் ரொம்ப சுமாரான மனைவியை, ஊனமான மனைவியை கூட அழைச்சிட்டு போக முடியல, அது கூட கள்ளத்தொடர்பில் மாட்டிக்குது. அப்போ அப்படிப்பட்ட சொர்க்கம் வரப்போகுது அப்படின்ற அந்த ஆனந்தத்திலேயே இருக்கணும், அந்த சொர்க்கத்தின் காட்சிகளையே மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும். முரளியில் சொன்னதை வச்சு நான் சொன்ன மாதிரி இந்த படகு திவ்ய திருஷ்டினால் தான் பார்க்க முடியும், தெய்வீக புத்தியினால் தான் பார்க்க முடியும். ஸோ அப்போ சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், அப்போ ஸோ இது எல்லாமே இறைவனுடைய ஞானம், அதை பற்றி சிந்தனை செய்கிறது, இது எல்லாமே அந்த படகுக்குள்ளே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே 3 கால ஞானம், இந்த 5000 வருடமாக ஆத்மா எப்படியெல்லாம் இருந்துச்சு, சொர்க்கத்தில் சத்தியுகத்தில் எப்படி இருந்துச்சு, திரேதாயுகத்தில் எப்படி இருந்துச்சு, சத்தியுகத்தில் யார் ஆட்சி செஞ்சாங்க, அங்கே லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் நடந்தது, இங்கே ராமர் சீதை ராஜ்யம் நடக்குது, இங்கே துவாபரயுகத்தில் தான் பக்தி ஆரம்பிக்குது, பாவமெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறோம், அடுத்தது கலியுகத்தில் தண்டனை மேலே தண்டனை வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் மைண்டில் சுற்றிட்டு இருக்குது. எதை சுற்றுறோம்? ஆத்மா சுற்றிட்டு வந்ததை மைண்டில் சுற்றுது, இதுதான் ஸ்வதர்ஷ்ன சக்கரம். இதை மனதுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். இதை சுற்றுனீங்கன்னா நீங்கள் அந்த படகத்தில் படகுலே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இதை விட்டீங்க, இதை மறந்தீங்க அப்படின்னா தானாகவே கலியுகத்தின் விஷயத்தை நினைப்பீங்க, குடும்பத்தின் விஷயத்தை நினைப்பீங்க, அப்போ சாக்கடையை சுற்றுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஸ்வதர்ஷ்ன சக்கரத்தை சுற்றுற சுற்ற பயங்கர ஆனந்தமாக இருப்பீங்க. அதை சுற்றலை அப்படின்னாலே இந்த கலியுகத்தின் மாயையை, மாயை சக்கரத்தை சுற்றி அது உங்களுக்கு உங்களுடைய கழுத்தை அறுத்துடும். மாயின் கழுத்தை அறுக்கிறதுக்கு ஸ்வதர்ஷ்ன சக்கரம். வெளி உலகத்து விஷயத்தை புத்தியில் சுற்றுனீங்கன்னா அது உங்கள் கழுத்தை இருக்கும், உங்கள் நிம்மதியை அறுத்துடும். இப்போ சிவபெருமான் கையை பிடிச்சிட்டு போகிறோம், கடல் மேலே போயிட்டு இருக்கிறோம், கீழே பார்க்காத, விஷ கடலை பார்க்காத, அது அது ஒன்று எப்படா வர வைக்கலாம். அப்போ அது ஆசையாக, வா இங்கே எவ்வளோ சுகம் இருக்குது பாரு, இங்கே எப்படி உன்னை உன்னை நான் பெரிய ஆளாக்குறேன், இயேசு சாத்தானை இட்டுட்டு போயிட்டு சொன்னான் இல்லையா, இது எல்லாத்துக்கும் உனக்கு அதிபதி ஆக்குறேன்ட்டு. அது எல்லாம் இங்கே நடக்கிற விஷயம்தான், இந்த கடைசின்னு ஒரு வருடத்தில் நடக்கிறது. இறைவனுடைய ஞானத்தை கேட்கும்போது இறைவனுடைய ஞானத்தை யாருமே ஃபாலோ பண்ணல, நீ மட்டும் ஏன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குற அப்படின்ட்டு சுற்றி இருக்கிறவங்க வீட்டில் சொல்லுவாங்க, வெளியில் சொல்லுவாங்க, சினிமா சொல்லும், அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார். அதை எல்லாம் பார்க்காத, எல்லாமே சாத்தானுடைய ஆயுதம். காரணம் இதுவே சாத்தானுடைய ராஜ்யம், ராவண ராஜ்யம், ராமராஜ்யத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். ஒரு ராமராகிய சிவத்தந்தையின் கையை ஆத்மாக்களாகிய சீதைகள் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கணும். ஸோ இதுதான் அங்கே பேதுரு கடலை நடக்கிறான், ஆனால் கீழே கடலை பார்த்து விழுந்து போயிடுறான் அப்படின்னு காட்டப்படுது. இதில் என்னென்னா பேசுறது கடவுள் நிச்சய புத்தி வந்தோடனே டபக்குன்னு ஏஞ்சி உட்காரணும், அந்த படகுல உட்காரோம் உடம்போட. ஆனால் இங்கே சச்சியுகத்துக்கு போக போகிறது
ஆத்மா தான் போக போகுது, இந்த உடம்பு வரப்போகிறதுல. மெயினாக இந்த உடம்பு நான் இல்லைன்னு நினைக்கிறதுல தான் இருக்குது. அப்போ உடம்போடு ஏறி உட்காந்த நாம் உடலையே மறந்து வெறும் ஆத்மா சத்தியுகத்துக்குள்ள வேறு ஒரு உடலை எடுக்குது. அப்படி அழிச்சிட்டு போகிற மாயாஜால படகு இது. ஸோ இறைவன் சொல்கிறது அப்படியே நீங்கள் கேட்குற வரைக்கும் நீங்கள் படகுல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கேட்கல அப்படின்னா படகை விட்டு வெளில குதிச்சிட்டிங்க. சீதை அந்த கோட்டை தாண்டி வெளியில் போயிடுறா பாருங்க. அந்த மாதிரி கார்த்திகை லோகத்தை விட்டு முருகன் வெளியில் போய் மாட்டிக்கிறாரு பாருங்க. அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அந்த படகுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் ஆத்மாவுக்கு பாதுகாப்பு, அந்த கோட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் சீதைக்கு பாதுகாப்பு, கார்த்திகை லோகம்தான் முருகனுக்கு பாதுகாப்பு. இது எல்லாமே நாம தான் அப்படின்னு புரிஞ்சிட்டு சிவபெருமான் சொல்வதை மட்டும் கேட்போம். சத்யுகத்தில் மிக உயர்ந்த தேவதையாகிய ஸ்ரீ நாராயணன் ஆகும். ஓம் சாந்தி. ஏற்கனவே சொன்ன மாதிரி இறைவன் கொடுக்குற அந்த ஞானமான முரளி எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் அதை பாருங்கள், அதை கேட்டுக்கிட்டே இருங்க, அதை படிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய குணத்தை அதில் சொன்ன மாதிரி ஒரு லைன் விடாமல் உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றுங்க. பயங்கர ஆனந்தமாக இருக்கும். எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும், உங்கள் சொத்து பிடுங்கி நடுத்தெருவில் விட்டிருந்தாலும், உங்களுடைய குழந்தை அல்லது கணவன் இறந்திருந்தாலும், சீக்கிரமாக அதாவது சில நாட்களிலேயே அந்த துக்கம் எங்கே போச்சுனே தெரியாது. ஆனந்தத்தின் உச்சத்தில் இருப்பீங்க. ஆனால் சிவபெருமான் சொல்கிற மாதிரியே நடக்கணும். ஓம் சாந்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.